அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஹேலோ கைஸ், நான் தான் ஃபிஃப்த் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு ஃபுல் ஸ்பெக்டேட் ரேங்க்டு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். நான் பார்க்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு மறக்காம எஃப்எஃப் தமிழ் கேமிங் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே பண்ண நோட்டிஃபிகேஷன் தான் வரும். ஓகே, எங்கே இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிளாக் டவரில் தான் இறங்கணும். கிளாக் டவரில் தான் ஒரு பயபக்கு இறங்கலாம்னு பார்த்தா ஒருத்தனே வரலாம். சரி, நான் பாட்டு லூட் அடிச்சிட்ருப்போன்னு சொல்லி லூட் அடிச்சிட்ருப்பேன். அப்போ தான் ஒரு பயபக்கு நான் சேர்த்து சிக்குவான். என்னடா எவனையுமே காணோம், எவனையுமே காணோம், கிளாக் டவரில் இந்த மாதிரி இருக்காது, அமைதியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். சரி, அப்போ தான் ஒரு பயபக்கி வருவான். கைஸ், இன்றைக்கி கொஞ்சம் மூச்சு வாங்கி தான் பேசுவோம், ஏன்னா எனக்கு லேசாக தொண்டை கட்டி இருக்கேன். சரி, இந்த ஓடுறான் பாருங்க. என்னடா அமைதியாக இருக்கும், அவனுக்கு செல்லான டேமேஜ். ஓகே ஓகே, அவனை போய் ஃபஸ்ட்டு முடிச்சு விடுவோம். டே தம்பி, எங்கடா இருக்க? டே 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 டே, ஒரு கில்லு போடுறா. அப்போ தண்டா நல்ல கண்டென்ட்டாக போகும். டே இந்த ஓடிட்டுருக்கான் பயப்பில். டே டே டே, என்னடா அவன் பேர் என்னடா? என் பேர் எனக்கே தெரியாமே. அப்போ நான் உன் மண்டையிலே கொட்டிடுறேன்டா, பாய் பாய். ஓகே, உனக்கு சரியான ஒரு அடி. ஓகே கைஸ், இந்த மாதிரி வாய்ஸ் கொடுக்குறது உங்களுக்கு பிடிக்கிறா இல்லையான்னு சொல்லுங்கள். நான் என்கிட்ட மைக்கில் ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு அவ்வளோதான் என்னால் இது வாய்ஸில் குவாலிட்டி கதைங்க ஒருத்த ஓடிட்டு இருப்பான், அவனுக்கு சரியான டேமேஜ் சரின்னு சொல்லி முடிச்சிருவேன். அழுத்தி பிடிச்சி அவங்ககிட்ட போய் பார்த்தா பைப்பில் ஏடபிள்யூ மச்சிருந்தா. ஓப்பிடா ஓப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு ஏடபிள்யூ ஓடிட்டு இருந்தா ஒரு அக்கா ஓடிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்கீங்களாக்கா, சரியான ஒரு டேமேஜ் 150 தான். ஆனால் அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னே தெரிலந்தாக்கா. சரின்னு சொல்லி நம்மளும் விட்டுட்டோம். விட்டுட்டு இன்சைடு வந்து பார்த்தா ஒரு தம்பி ஓடிக்கிட்டு இருப்பான். டே எங்கிட்ட ஓடுறான், டே போய் வந்துடுறா வந்துடுறா. சரின்னு சொல்லி பாவம் பார்த்து விட்டா ஓடிடுவான். சும்மா ஒரு அடி அடிப்பாங்க, ஓடிடுவான். பட்டுன்னு சொல்லி தன்சவன் கேட்டோன்னா ஓடிடுவான். எங்கே ஓடுனான்னு தெரில. சரி, நானும் சொல்லி நானும் போய் பேர்னா பயப்புள்ள புல்மாசத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தான். சரின்னு சொல்லி அவனுக்கு டேமேஜ் இல்லான்னு பார்த்தா அந்த ஓடிட்டு தான் சரியான ஒரு டேமேஜ். அதுக்கப்புறம் ஏறி போய் விமாசக்தியில் நின்று அவனை அடிச்சிடலான்னு பார்த்தா இந்த மண்டை தெரியுது. தம்பே போடு வர தரமான ஒரு எக்ஸாம்பிள். கைஸ், உங்களுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கவா வேணாமா இல்லை மியூசிக் மட்டும் போடுவான்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போலாம் நான் இங்கே நல்லா இப்போ இது போடுறதில்ல, மாண்டேஜஸ் தான் போட்டுருக்கேன். ஓகே, இந்த சைடு ஓடிக்கிட்டு இருந்தா ஒரு பயபுல சுட்டிட்டு இருப்பாங்க, சவுண்ட் கிடச்சி கூடவே இன்னொரு பயபுல டே நமக்கு கிடச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோ ஒரு சைலன்ஸ் வச்சனா ஒன்றும் தெரில. ஒரு ஓபி அவன் எங்கே போனான்னு தெரியாமல் நான் குளோபாலு கிராண்டெட்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன். தேவையில்லாமல் அங்கேருந்து ஓடி வந்தா இங்கே ஒரு பயபுல கீழே ஓடிட்டு இருப்பான். சரின்னு அவனை 150 டேமேஜ் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு மொத்தம் டேமேஜ் கொடுத்துருவான். எனக்கு பக்குனா இருச்சு. சரின்னு சொல்லி க்ளோவால் போட்டு அவனுக்கு ஒரு 150 டேமேஜ் கொடுத்துடலாம்னு சொல்லி கொடுத்தா சரி எதுக்கு பயப்படுது மரஞ்சிட்டா இதுக்கு மேலே அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கேன். பின்னாடி ஓடும்போது இப்போ வைப்பான் பாருங்க ஷார்ட்டு டம்முன்னு வைப்பான் எனக்கு டே அப்படின்னு ஆயிடும். இப்போ பாருங்களேன் டம்முன்னு இப்போ விழுந்துச்சா எனக்கு பக்குனா இருக்கும் டே. நான் அவனை பாவம் பார்த்து விட்டு போனான், நீ என்னையே அடிப்பியா அப்படின்னு சொல்லி இருந்துச்சேன். உங்களுக்கு எப்பயும் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபன்னி மூமெண்ட்ஸ் வேணுமா இல்லை ரேங்க் மேட்ச் வேணுமா இல்லை கிளாஷ் ஸ்குவாட் வேணுமா இல்லை மாண்டேஜஸ் வேணுமா எல்லாத்தையும் கீழே கொட்டி விடுங்க. 82 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துருந்தீங்க, சூப்பர் கைஸ். நான் இந்தளவுக்கு சப்போர்ட் வரேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்து இங்கே வந்தால் அப்படியே இங்கே இருக்கேன். இங்கே ஒரு அக்கா உட்காந்துட்டு இருப்பாங்க. அக்கா என்னக்கா நீங்கள் என்னோட கிளவ் பின்னாடி வாங்க அடிச்சுட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்று மாதிரி என்னையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான், அதனால தான் போய் ஒழிஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு கில்லு கொடுக்கா பாய் டம். அவள் தான் போட்டு முடிச்சது தரமான ஒரு ஹெட்ஷாட். ஓகே, அந்த அவனை முடிச்சிட்டாங்க போல அந்த அக்கா. ஓகே ஓகே, அடுத்து மேலே இருப்பாங்கன்னு பார்த்தா இவங்க மேலேருந்தான் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரின்னு சொல்லி எங்கடா இருக்கு அப்படின்னு பார்த்தா எனக்கு அவன் சைலன்ஸை போட்டிருந்தான், அதனால எனக்கு தெரியல எங்கேருந்து அடி உள்ளதுன்னு. என்ன மாதிரியே போன போயிருக்கேன், அவன் M4 வச்சுருந்தான், அதனால தான் அவன் பட்டு பட்டு உள்ளது அடி என்ன டம் பார்த்தா நின்று அந்த ஓடுறவங்க டே இந்த வாரண்டா வாரண்டா இல்லையா அக்கா லூட் அடிச்சுக்குவேன். இப்போ AWW புல்லட் தரும், அதனால தான் A80 ஏதோ ஒன்று கண்ணு அந்த பெருசாக இருக்குமே அந்த கண்ணு கார்னேட்டிட் மாதிரி அந்த கண்ணு எடுத்துகிட்டு போவேன்.
இப்போ அவனோட 7 பேர் இருக்காங்க, இந்த ஜோன்லேயும் 7 பேர், நம்ம இருக்கிறதுக்கு 7 பேர் இருக்காங்க. இவன் அடிச்சிடலான்னு பார்த்தா அடிக்க முடியல, பயப்பில் ரொம்ப தப்பிட்டே இருந்தான். சரின்னு சொல்லி இது பண்ணலான்னு பார்த்தா மேலே அந்த எம்பஃபைல அவனும் டேமேஜ் பண்ணான், சரியான டேமேஜ். சரின்னு சொல்லி இங்கேருந்து கிரானைட்டு குக் பண்ணி போட்டால் பயப்பில் தப்பிச்சிடுவான். நம்ம ஸ்ட்ராட்டஜி ஆடுங்க கைஸ், உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு விளையாடுங்க. ஓகேவா, இங்கே இங்கே நின்றுட்டுருக்கான், கரெக்டாக குக் பண்ணி போடுவேன், கில்லு வந்துடும். சரின்னு சொல்லி அவன் விட்டுருவேன். அந்த மாதிரி கிரானைட்டு இப்போ உங்ககிட்ட என்ன கன் இருக்கோ அந்த கன்னை வச்சு விளையாடுங்க. இங்கே தோடிக்குன்னா இப்போ உங்ககிட்ட ஷார்ட் ரேஞ்சில் ஏற்கேப்பாக இருந்தால் கூட வச்சு அழுத்தி விட்டுருங்க. நீங்கள் யோசிக்காதீங்க, ஓடாதீங்க, ஓடினீங்கன்னா பின்னாடி இருந்து கண்டிப்பாக அடிச்சிருவான். இது டிப்ஸாக எடுத்துக்கோங்க, நான் சொல்கிறேன்னா டிப்ஸ் மாதிரி இருக்காது. ஸோ நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் சொல்கிற பிடிச்சிருக்கான்னு சொன்னேன், கொஞ்சம் டிப்ஸாக ஆடுங்க. ஓகேவா, ஓகே, இவன் முடிச்சுட்டோன்னு பார்த்தா அவன் ரொம்ப ஆட்டம் கட்டிட்டே இருப்பான். ஸோ அந்த ஜோடி மாதிரி வந்து தான் அவன் முடிச்சுட்டாச்சு, அவ்வளோதான் பவர் ஆஃப் ஸ்கைலர் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஒரு ஓபி. ஓகே காய்ஸ், இன்னைக்கு உங்களோட பர்த்டே என்றைக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என் பர்த்டே நெருங்கிட்டிருக்கு, ஸோ பார்க்கலாம். ஏதாச்சும் ஒன்று முடிஞ்சால் லைவ் வந்தால் வருவேன், ஸோ அதுக்கு மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, வந்தால் இங்கே இங்கே ஒருத்தன் உட்காந்துட்ருக்கான், அவனை போய் முடிச்சு விட்றலான்னு பார்த்தா ஏற முடியல. சரின்னு சொல்லி க்ளோவால் போட்டு ஓடனா, சரி அவனும் உட்காந்துட்டு இருந்தான், சரி கிரானைட் குக் பண்ணி போடுவேன். போட்டால் பைப்பில் டேமேஜ் வாங்கலான்னு வேறு தெரியலையே, டே டேமேஜ் வாங்கிடுறான், டேமேஜ் வாங்கிடுறான். ஒரு 174 டேமேஜு போடு, அதுக்கப்புறம் இன்னொரு கிரானைட்டு குக் பண்ணி போட்டால் கில்லு வந்துடும் ஓபி. அதுக்கப்புறம் மேலேருந்து எவனோ சுட்ட மாதிரி இருந்துச்சு, அந்த கடைசி பைப்பில் அங்கே தான் சுட்டுருக்கான். என்னால் நீங்கள் என்னது என்னால் பூய அடிக்கிறத காட்ட முடியாது, ஏன்னா இந்த ஸ்பெக்டேட்டிங் பண்ணுறதுல அந்த மாதிரி இல்லை. ஏன்னே தெரில, இவனை அடித்தா ஒரு 9 கிலோ வந்துடும். நான் உங்களுக்கு இது கூட ஆட் பண்ணுறேன், நீங்கள் கிளாசிக்குன்னுலாம் சொல்லுவாங்க, கிளாசிக்னால் எவ்வளோ டஃப்லாக போகாது. ஓகே, இந்த பைப்பில் எப்போ வெளியே வருவான்னே தெரில. சரின்னு சொல்லி என் ஸ்பெக்டரில் 23 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க, ஆனால் இந்த ஸ்பெக்டரில் காட்டாது. சரின்னு சொல்லி அவனுங்களுக்குலாம் எமோட் போட்டுக்கிட்டுருந்தேன், எமோட் போட்டு காட்டினா லைக்லாம் தள்ளிட்டு வந்துச்சு. சரின்னு சொல்லி அவனை முடிச்சு விட்டலான்னு பார்த்தா அவனுக்கு ஓபி எச்சாட் விழுவோம், ஆனால் அதை தான் காட்ட முடியல, நான் என்ன பண்ணுவேன். சரின்னு சொல்லியிருந்தா ஓபி எச்சாட் விழுந்துருச்சு, அதனால தான் அடுத்து இந்த காட்டுற பாருங்கள். 74 ப்ளஸ் ஆயிடுச்சு, இதுக்கு போயிட்டேன் டைமண்ட் 9 கிலோ. ஓகேவா கைஸ், பாய், லவ் யூ ஆல், பாய்.